வனிதா விஜயகுமாரோட பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் பீட்டர் பாலோட சேர்ந்து வாழணும். அதனால தான் நான் இத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை செலிபிரிட்டிஸ் கிட்ட சண்டை போட்டேன், இத்தனை தைரியமாக நான் வந்து இன்டர்வியூலேயே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாரையும் திட்டினேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் பீட்டர் பாலோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஆசை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இந்த விஷயமானது சமூக வலைதளங்களில் ரொம்ப தீயாகவும் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் கண்டிப்பாக வந்து வனிதா விஜயகுமாரோட குடும்பத்தை இது கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமாரோட சகோதரன் தம்பி வந்து அருண் விஜய் சில விஷயங்களை வந்து நடிகர் அருண் விஜய் தெரிவிச்சிருக்காரு. சோ வனிதாக்கு எப்பவுமே இதுதான் நடக்கும். ஏன்னா அவ செய்யக்கூடிய தவறான விஷயங்களை நம்ம ஒருத்தர் தவறு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வந்து ட்ரை பண்ணுவா. ஆனா அது தவறு அப்படிங்கறதுனால ஒரு கட்டத்துல வந்து அவ ஒரு கட்டத்துக்கு மேல அவளால அதை இழுத்து பிடிச்சி எடுத்துட்டு வர முடியாது. அது தவறுதலாதான் வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அருண் விஜய். சொன்னது மட்டும் இல்லாம இப்போ இந்த திருமணம் செஞ்ச விஷயத்துக்கு அப்புறம் இந்த மீடியாக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. ஒரு சக நடிகர் நடிகைகள் சக டெக்னீஷியன்ஸ் அவங்களையே வந்து தவறாக பேசினது உண்மையிலேயே அது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். சோ வனிதா இப்ப வந்துட்டு அவங்க மூன்றாவது திருமணம் செஞ்ச பீட்டர் பாலையும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவ எப்போ திருந்துவா அப்படிங்கிற அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து தோணிட்டு இருக்கு. பட் என்னவாக இருந்தாலும் எங்களால வந்து எங்க குடும்பத்துல வனிதாவை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அருண் விஜய் வந்து தெரிவிச்சிருக்காரு. சோ அவரோட நெருங்கிய சினிமா வட்டாரங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ வனிதா விஜயகுமார் எப்போ பிரச்சனை பண்ணாலும் அவங்களோட குடும்பத்தை வந்து இன்டெரக்டா அதை தாக்கதான் செய்து எங்களை வந்து வெளிப்படையாவே கேட்கிறாங்க, ஏன் உங்க வீட்டு பொண்ணை நீங்க வந்து கொஞ்சம் கூட அதை அட்வைஸ் பண்ண முடியாது, அவங்களை திருத்த முடியாது அப்படிங்கறது கேட்கிறாங்க. எத்தனை தடவை எத்தனை வருஷங்கள் இது வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இப்ப எங்களை பாதிக்கிறதையும் தாண்டி எங்க குழந்தைகளையும் இது வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது. ஏன்னா அத்தை ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பசங்க கேட்கும் போது எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அருண் விஜய் அவர்கள் தெரிவித்ததாக இணையதள பக்கங்கள்ல நிறைய பேர் இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதையும் தாண்டி நெருங்கிய சினிமா வட்டார